நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த அப்புறம் அப்புறம் அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபா ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திருச்சி தில்லை நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் உள்ள சிங்குளத்தான் கோயில் தெருவை சேர்ந்தவர் தான் தவசீலன் வயது இருபத்தி ஏழு பொரோட்டா மாஸ்டராக பணிபுரிந்து வருகிறார் ராஜேஸ்வரி வயது இருபத்தி ரெண்டு என்ற பெண்ணை கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்தும் கொண்டார் இவர்களுக்கு ஐந்து வயதில் சாய் பிரசாத் என்ற மகனும் இரண்டு வயதில் கவிநிலா என்ற மகளும் உள்ளனர் மகளும் உள்ளனர் கடந்த சில மாதங்களாகவே ராஜேஸ்வரி அடிக்கடி யாருன்னோ தொடர்ந்து செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார் கணவன் எப்போது போன் செய்தாலும் அவருடைய செல்போன் பிஸியாகவே இருந்துள்ளது இதனை கவனித்த தவசீலன் மன்னார்குடியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு வரும்படியும் கூறியுள்ளார் ராஜேஸ்வரியோ அதற்கு மறுக்கவே அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையே தகராறும் வந்துள்ளது இந்நிலையில் தான் நேற்று இரவு தவசீலன் குடிபோதையில் வீட்டுக்கு வந்துள்ளார் அப்போது மனைவியான ராஜேஸ்வரியுடன் தகராறிலும் ஈடுபட்டுள்ளார் இதனை கண்ட அருகில் குடியிருக்கும் ராஜேஸ்வரியின் சகோதரியான சகுந்தலா இருவரையும் சமாதானமும் செய்துள்ளார் பின்னர் இருவரும் தூங்கவும் சென்றனர் இந்நிலையில் தான் வழக்கம் போல சகுந்தலா விடியற்காலை துணி துவைவிப்பதற்காக வெளியே வந்தபோது ராஜேஸ்வரி வீட்டில் இருந்து பாடல் சத்தம் அதிக அளவில் கேட்டுக்கொண்டிருந்தது ஆனால் வீட்டின் வெளிப்புறமும் பூட்டப்பட்டு இருப்பதைக் கண்டு சந்தேகமடைந்த அவர் கதவை திறந்து பார்த்தபொழுது தரையில் ராஜேஸ்வரி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியும் அடைந்தார் குறித்து உடனடியாக தில்லைநகர் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பர்சனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தனது தாயை தந்தை கட்டையால் அடித்தும் கழுத்தை நெறித்ததாகவும் மகனான சாய் பிரசாத் கூறினார் இந்த சம்பவம் தொடர்பாக தில்லைநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய தபசீலனை தேடிய மறுகிறார்கள்